சிவராஜ் வெல்கம் டு கவி குணம் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் நான் சந்தானம் தக் லைஃப் இன் தமிழ். என்னோடய ஃபர்ஸ்ட் தக் லைஃப் வீடியோ. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய தக் லைஃப் வீடியோ போடுவேன். கூப்பிட்டோடனே சடன் பிரேக் அடிக்கிறேன், சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி மாதவி மாதவியோட 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 ஃப்ரெண்டுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நிக்கிறாருமா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை ஒரு ப்ராஜெக்ட்னு உங்களை நம்பி எவன்டா காசு போட்டது? இவன் மொழியே சரியில்லை, இவனை நம்பி எல்லாம் காசு கொடுக்காது. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. ஆ மாப்பிள்ள மணி, இவன் ஈபி மணி, நீ யாரா? கவுண்ட மணி. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. உன்னை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க எல்லாம்? நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? டைம் மிஷின். டைம் பார்க்க ஏன்டா இவ்வளவு பெரிய மிஷின் செஞ்சு வச்சிருக்கீங்க? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. உன்னை கட்டு. ஐரே யாரு? யார் கூப்பிட்டா? இந்த பக்கம் இந்த பக்கம். என்ன ஃபோர் கோர் சைடு பெண்ட் ஆயிருக்கு? நேத்து ஒரு அபிஸ்து என் காலை மெரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். பார்த்து போக கூடாதான் கேன என்ன, ஒரே அடி கழுத்துல கழுத்து கோணை ஆயிடுச்சு. அதை விடுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏண்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. உன்னை இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணணும். ரசீது இருக்கா? என்ன ரசீது? அனுமதி ரசீது ஆபீஸ்ல கொடுத்துருப்பால. நாங்களே இப்பதான் வரோம். சரியா போச்சு, போங்க. அறநிலையத்துறையோட ரூல்ஸே தெரியாதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு 21 நாள் முன்கூட்டியே வந்து அப்ளிகேஷன் பாரத்தை பில் பண்ணி தாசில்தாரில் ஒரு கையெழுத்தை வாங்கி கொடுத்துட்டு பணத்தையும் கட்டிவிட்டா அவ ஒரு ரசீதை கொடுப்பா. அந்த ரசீதை இருந்தாதான் கல்யாணத்தை பண்ண முடியும்னு யார் சொன்னா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. கேட்டீங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. ஏய், ஒரு நகை கடையில வைர நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல்ல? ஆமா, நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமா ஆமா, ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா? அந்த கடைக்கு எதிர இருக்கிற ஒயின் ஷாப்ல சரகடிச்சிட்டிருக்கேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. யாருமே தெரியலடா. யாரெல்லாம் நல்லாதான் இருக்கு, சேர்த்து தெரியலடா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. உன்னை இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. காலைல 10 மணிக்கு வர சொன்ன, எத்தனை மணிக்கு வர? காலையில 5 மணி ட்ரெயின பிடிக்க முடியலப்பா. ஆமா, ஊர்ல இருந்தே யூனிஃபார்மோட வந்துட்டியா? அதுலதான்டா என் கௌரவமே இருக்கு. ட்ரெயின்ல வித் அவுட்ல வரதுக்கு இன்னெல்லாம் புழுகுது. அமித் அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா சதாசிவம், அவன் பொண்ண நான் உயிருக்கு மேல உயிரா லவ் பண்றேன். நீதான் எப்படியாவது அவங்க கிட்ட பொண்ணு கேட்டு எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். நைனா, இத போய் நான் அவங்க கிட்ட எப்படா கேப்பேன்? நைனா, அவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போட்டிருக்க ஜெட்டி எல்லாம் கேக்குறான். சொல்லிட்டு வந்த போயிட்டு வரேன்.